தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எண்ணெய் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25,000 லிட்டர் கடலை எண்ணெய் வீணானது. குமிடிப்பூண்டியிலிருந்து கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை நோக்கி சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஒன்று தர்மபுரி மாவட்டம் பெரியதப்பை என்ற இடத்தில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியில் இருந்த கடலை எண்ணெய் அருகில் இருந்த நெல் வயலில் வழிந்தோடியது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் கேன் மற்றும் பாத்திரங்களில் எண்ணெயை பிடித்து சென்றனர். கவிழ்ந்த எண்ணெயின் மதிப்பு 30 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது.